அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அகத்திய ஒன்று நம்ம பசுமை தோழர்கள் அறக்கட்டளையும் நம்ம கபாலிப்பாறை ஊராட்சியும் சேர்ந்து பண்ண நம்ம அகத்திய மரம் ஒன்றில் நிற்கிறோம். ஸோ ஓவர் டூ நம்ம கிளர்க் சார் பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் தலைவர் மாண்பு உயர் திரு விஷ்ணு சார் அவர்களால் இந்த அகஸ்தியர் வனம் ஒன்று தொடங்கப்பட்டது. அதுக்கு பசுமை அறக்கட்டளை தோழர் சுப்ராஜ் அவர்கள் ரொம்ப உதவி செய்தார்கள். வேலிகளெலாம் போட்டு கொடுத்து மரக்கன்றுகள் தந்ததுனால தான் இந்த மரங்கள் இவ்வளோ செழிப்பாக வளர்க்கப்பட்டது. அது மரம் வைத்து விட்டு போகிறதில்ல, அந்த வேலி கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு இந்த கன்று வளர்ந்துச்சு. நீங்கள் பார்க்குறதுல இதனால் என்னச்சுன்னா எங்களுடைய மக்கள் இந்த இங்கே வந்து இழப்பாடுதாங்க. பறவைகள் இங்கே அத்தி மரம்லாம் காய்ச்சி இன்றைக்கி பழம் கொடுத்துட்டு இருக்கு, அதை வாங்கி அவங்க சாப்பிடுதாங்க. இதனால் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருக்கு. இவங்களுடைய பணி மேலும் சிறக்க எங்களுடைய கபாலிப்படை ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டீம் பாருங்கள், நம்ம இந்த அத்தி மரம் வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த அத்தி மரத்தில் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், நீங்களே நல்லா காயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மரங்களும் பார்த்திங்கன்னா நல்லா உயரமாயிருச்சு. ஸோ இதோடைய ஃபோட்டோவும் நாங்கள் முன்னாடி உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். நல்லா அடர்த்தியாக ஆரம்பிச்சிருச்சு. மக்களும் வந்து இப்போ இதில் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் வந்து உட்காந்து ஒரு வெயிலுக்கு உட்காடுறாங்க. ஸோ கிளர்க்குக்கு ரொம்ப நன்றி, கிளர்க் சார் அண்ட் தலைவர் சாருக்கு. ஏன்னா அவங்களுடைய எஃபோர்ட் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. தொடர்ச்சியாக நம்ம அவங்க கூட இன்னும் பயணம் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் பயணம் பண்ண போகிறோம். ஸோ அனைவருக்கும் நன்றி. மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. இப்போ தொட்டிலாம் கட்டியிருந்தாங்க உள்ள பாருங்கள், தொட்டி கட்டி அதில் வாட்ரு. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. நன்றி, தேங்க்யூ.